சகனாவவது சகனாபுனக்து சகவீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. நாம் ஆரம்பித்த இந்த 11வது அத்தியாயம் விபூதி யோகம் என்று பார்த்தோம். பகவத்கீதையில் விபூதி யோகம் என்ற ஒரு அத்தியாயம், அதில் பகவான் நானே அனைத்துமாக இருக்கின்றேன், உலகத்தில் வெளிப்பட்ட அனைத்தும் என்னுடைய பெருமை. விபூதி என்றால் மேன்மை, பெருமை, என்னுடைய வெளிப்பாடு என்று கூறினார். அதே கருத்துதான் இந்த அத்தியாயத்தில் வர உள்ளது. முகவுரையாக சென்ற வகுப்பில் சில கருத்துக்களை ஆரம்பித்தோம். அந்த முகவுரையை நாம் முடித்து கொண்டு அத்தியாயத்திற்குள் செல்லலாம். முகவுரையாக இரண்டு கருத்து. அதில் முதல் கருத்து ஈஸ்வர லட்சணம். இந்த ஈஸ்வர லட்சணமானது மூன்று படிகளாக சாஸ்திரம் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது என்று பார்த்தோம். அதில் முதல் படி ஈஸ்வரன் நிமித்த காரணம். அதற்கு மேலே ஈஸ்வரனை பற்றிய பேச்சு கிடையாது. அதாவது வந்து இறைவன் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், அவருடைய தன்மை என்ன என்பது இல்லாமல் இந்த உலகத்தை எங்கேயோ இருந்து படைத்தார், இந்த உலகத்துக்கு அவர் காரணம். பிறகு வந்து ஒரு காமன் சென்ஸில் நம்ம சொல்லிக்குவோம், அவர் எல்லா சக்தியும் உடையவர், எல்லா இடத்துலையும் இருக்கார். இது வந்து எல்லா ஆஸ்திகர்களுக்கும் இருக்கின்ற ஞானம். ஏதோ ஒரு காரணத்தில் புத்தி வந்து ஈஸ்வரனை ஒத்துக்கிடுது. அதாவது இல்லைன்னு ஏன் சொல்லணும், ஈஸ்வரனை இருக்குன்னு வச்சுக்குவோமே அப்படின்னு புத்தி வந்து ஈஸ்வரனை ஏற்றுக்கொண்டால் அந்த ஈஸ்வரன் ஏகமா அநேகமா உருவமா அருவமா இதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்காம அந்த ஈஸ்வரன்கிறவர் உலகத்தை காப்பவர், உலகத்தை படைத்தவர், என்னை காப்பவர், என்னுடைய அகங்காரத்துக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு. இப்போ இதுதான் ரிலீஜியஸ் லெவல்னு சொல்கிறது. எல்லா மதங்களும் கடவுளை ஏற்றுக்கொண்டால் தான் அது மதம். ஈஸ்வரங்கிற தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது ரிலீஜியனே அல்ல. இப்போ இது வந்து முதல் நிலை. சாதாரண பாமரர்கள் முதல் கொண்டு எல்லா விதமான மனிதர்களும் பெரும்பாலும் இந்த நிலையில தான் இருக்கிறார்கள். இனி இரண்டாவது ஸ்டெப் தான் நம்ம அறிமுகப்படுத்தினோம், ஈஸ்வரன் நிமித்த உபாதான காரணம். அவர் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கின்றார். இது வந்து ஒரு பெரிய ஸ்டெப்னு பார்த்தோம். இப்ப உபாதான காரணம் என்றால் அவர் எங்கோ இருந்து உலகத்தை படைச்சிட்டு சும்மா இல்லை, இந்த உலகமாகவும் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார், தானே இந்த உலகமாகி உள்ளார். உபாதான காரணம் ஈஸ்வரன் என்று புரிந்து கொள்வது ஈஸ்வரனை பற்றிய ஞானம். நிமித்த காரணம்ங்கிறது வெறும் ஸ்ரத்தை தான். இந்த இரண்டாவது ஸ்டெப்பு வந்து இறைவன் வந்து வெறும் நிமித்தமாக மட்டுமல்ல, அவர் உபாதானமாகவும் இருக்கின்றார் அப்படிங்கிறது தான் இறைவனை பற்றிய நாம் அடைய வேண்டிய புதிய ஞானம். இந்த நிமித்த காரணம்ங்கிறது எந்த சாஸ்திரம் இல்லாமல் பெரியவங்க சொல்றதை கேட்டுட்டு அல்லது ஒரு நம்பிக்கையில் சொல்லிட்டு இருக்கலாம். இந்த சாஸ்திரத்துல வந்து படிச்சு அந்த ஈஸ்வரனை பற்றியெல்லாம் விசாரம் பண்ணும் பொழுதுதான், யார் அந்த ஈஸ்வரன்னு விசாரம் பண்ணும் பொழுதுதான் நமக்கு இந்த ஒரு புதிய அறிவு கிடைக்கின்றது, ஈஸ்வரன் உபாதான காரணம். இப்போ பல பானைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பானையும் ஒவ்வொரு கலரில் இருக்குது, ஒவ்வொரு சைஸில் இருக்குது, ஒவ்வொரு விதமான பிரயோஜனத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்பொழுது நமக்கு ஒரு புதிய ஞானம் வருது, இவைகள் எல்லாமே களிமண்ணால் செய்தது தான். இப்போ இந்த அறிவோடு நம்ம பானையை பார்க்கும் பொழுது நாம் உண்மையிலேயே எதை பார்க்குறோம், களிமண்ணை தான் பார்க்குறோம். அதே போல் இறைவன் தான் இந்த உலகமாக உள்ளார், பஞ்சபூதமாக இருக்கிறது இறைவன்கிற ஞானத்துக்கு பிறகு
இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன உணர்வு ஏற்படணும்? ஈஸ்வரனை தான் பார்க்கிறேன் அப்படிங்கிற உணர்வு ஏற்படணும். ஆனால் நம்ம சாஸ்திரத்துல சில உதாகரணங்கள் மூலமா, களிமண் பானை தங்கம் நகை இதையெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் கூட, என்னதான் புத்திக்குள்ள இறைவன் உபாதானமா இருக்கார், நான் இறைவனை தான் பார்க்கிறேங்கிற அறிவு இருந்தாலும், ஆனா வாழ்க்கைக்குள்ள வந்து இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த அறிவு நமக்கு நிற்பதில்லை. உபாதானம்ங்கிறது புத்தி பூர்வமா விஞ்ஞானமய கோஷத்துல புரிந்து கொண்டாலும், இந்த மனோமய கோஷத்துக்குள்ள இறங்காம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மீண்டும் இந்த உலகத்தை நாம படைச்ச ராகத்வேஷத்துடன் கூடிய சிருஷ்டியாகவே தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, ஈஸ்வரனை பற்றிய அறிவு வந்தாச்சு, ஆனா அந்த அறிவு வந்து வெறும் அறிவா இருக்கு, அல்லது அந்த அறிவு அதனுடைய பலனை கொடுப்பதில்லை. ஒரு அறிவு வந்து எப்ப முழுமை பெறுதுன்னா, அதனுடைய பலன் முழுமையா நமக்கு கிடைக்கணும். அது பலனை கொடுக்காம என்ன பண்ணுது, இந்த அறிவுக்கு ஏதோ ஒன்று தடையாக உள்ளது. அது என்ன தடைனா, நம்ம மனசில் இருக்கிற ராகத்வேஷங்கள் தான். இந்த உலகத்தின் மீது நாம வளர்த்தி கொண்ட விருப்பு வெறுப்புகள் தான் என்ன ஆயிருக்கு, இந்த அறிவுக்கு தடையாக உள்ளது. யார் தடையா இருக்கான்னா, நம்மளே தடையா இருக்கும். ஆகவேதான் இந்த விபூதி என்ற ஒரு அத்தியாயம் நமக்கு தேவைப்படுகிறது. இப்ப இந்த அத்தியாயத்தினுடைய முக்கிய பலன், முக்கிய குறிக்கோள் என்ன என்றால், இந்த உபாதான காரணம் ஈஸ்வரன் என்ற அறிவில் நம்மை நிலைப்படுத்த, அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான பர்பஸ். இந்த உலகத்தை பார்க்கும்போது ஈஸ்வரனை தான் பார்க்கிறோம், இந்த உலகம் வேறு ஈஸ்வரன் வேறு அல்ல என்ற ஒரு அறிவை, அல்லது மனோமய கோஷத்துக்குள்ள இந்த விஞ்ஞானமய கோஷம் போய் அப்படியே மெர்ஜ் ஆகணும், அதுதான் இந்த விபூதியினுடைய அல்லது இந்த அத்தியாயத்தினுடைய குறிக்கோள். இப்ப இரண்டாவது ஞானம் என்னன்னா, உபாதான காரணம். இப்ப இதுதான் எல்லா விதமான பிலாசபி ரிலீஜியனுக்குள்ள போய் தத்துவத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, பல விதமாக இந்த கருத்து கூறப்பட்டுள்ளது. இனி மூன்றாவது ஆங்கிள் இருக்கு. ஈஸ்வரனை வந்து வெறும் நிமித்தம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் உபாதானம், தேர்ட் ஸ்டேஜ் வந்து விவர்த்தம். ஈஸ்வரன் இந்த உலகத்துக்கு விவர்த்த காரணம். இப்ப விவர்த்த காரணம்ங்கிற இடத்துல நம்ம என்ன சொல்றோம், இந்த சிருஷ்டி ஈஸ்வரன் உபாதானமா இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிறதுங்கிறது மித்யா, அது ஈஸ்வரனுடைய உண்மை சொரூபம் அல்ல, ஈஸ்வரனுடைய மாயா சொரூபம். இப்ப இந்த உலகம் மித்யா, அந்த ஈஸ்வரன் இந்த உலகமா தெரிஞ்சிட்டு இருக்காரே, அந்த ஈஸ்வரனுக்குள்ள பிரம்மன் ஒரு தத்துவம் இருக்கு, அது அழியாத தத்துவம். அந்த பிரம்ம தத்துவமும் இந்த உடல்ல இருக்கிற ஆத்மாங்கிற தத்துவமும் வேறல்ல என்று ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்தி இந்த உலகத்தை மித்தியான்னு மகா வாக்கிய ஞானத்துடன் எந்த ஒரு அறிவு அடைகிறோமோ, மகா வாக்கியத்தை படித்து ஒரு ஞானத்தை அடைகிறோமோ, அந்த ஒரு ஞானம் இருக்கே, அந்த ஞானத்தில் பார்க்கும் பொழுது இறைவன் இந்த உலகத்துக்கு விவர்த்த உபாதான காரணம். அதுக்கு யார் எக்ஸாம்பிள்னா, பாம்பு இருக்கு, நம்ம பார்க்குற வேதாந்த பாம்பு இருக்கு. இந்த பாம்பு அப்படி தோன்ற வேண்டும் என்றால் அது திடீர்னு தோன்றிராது. ஒரு யானையை பார்த்து நம்ம தப்பா பாம்புன்னு புரிஞ்சுக்க மாட்டோம், ஒரு கயிற்றை பார்த்து தான் தப்பா பாம்புன்னு புரிஞ்சுக்குவோம். அப்போ ஒரு தவறான பாம்பு நமக்கு முன்னாடி வரணும்னா சத்தியமான ஒரு கயிறு தேவைப்படுகிறது. இந்த கயிறு வந்து எப்படி தன் மீது பாம்பை உருவாக்கியதுன்னா, விவர்த்தம். விவர்த்தம்னா தன்னுடைய சொரூபத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராமல் பொய்யாக தனக்கு மேல் ஒன்றை ஏற்றி வைக்கப்பட்டு அதற்கு ஆதாரமா இருந்தா அது விவர்த்தம். பொய்யான ஒன்றுக்கு மெய்யான ஒன்று ஆதாரமா இருந்தா அது விவர்த்தம். இந்த கயிறை என்ன சொல்லுவோம், விவர்த்த உபாதான காரணம்.
ஏன்னா கயிர் தன்னுடைய சொரூபத்தை இழக்காமல் தன்னை போலவே வேற ஒன்றை வந்து ஏற்றி வைக்க காரணமாக உள்ளது. இப்படி வந்து மூன்று ஸ்டேஜ். இப்ப நம்ம பார்க்கிற விபூதி வந்து மூன்றாவது ஸ்டேஜுக்கு தயார்படுத்துறது தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிலிருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். செகண்ட் ஸ்டேஜில் நம்மை நிலைப்படுத்துவதற்காகத்தான் இந்த அத்தியாயம். கீதையில் பார்த்த கருத்து தான். இப்போ இந்த முதல் நம்முடைய முகவரியில் கருத்து வந்து ஈஸ்வரனை வந்து மூன்று படியில் அறிமுகப்படுத்துகிறோம். நிமித்தம், உபாதானம், விவர்த்தம். இதில் உபாதான காரணம்ங்கிற ஞானத்துக்காக இந்த விபூதி. இனி நம்முடைய முகவரியில் அடுத்த கருத்து வந்து இந்த விபூதி அத்தியாயம் கீதையில் சொல்லப்பட்டதாகலாம். இங்கே நம்ம பார்க்க போகிற இந்த முழு அத்தியாயம் வேறு சில முக்கிய பலனையும் கொடுக்கின்றது. இது வெறும் ஞானத்துக்காக மட்டும் அல்லாமல் வேறு என்னென்ன பலன் என்றால், முதல் பலன், இந்த விபூதியெல்லாம் நம்ம பார்க்கறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய அல்லது கிடைக்க போகின்ற பலன் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். உபாதான காரணம் ஈஸ்வரன்கிற ஞானத்தில் நிலை பெற. இப்போ உபாதான காரண ஞான நிஷ்டாய, உபாதான காரணம் ஈஸ்வரன்கிற ஞானத்தில் நிஷ்டை அடைவதற்காக இந்த விபூதி. இப்போ அடுத்த வேற சில பலன்கள் எல்லாம் என்னன்னா, இந்த விபூதியை நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய சித்தம் விதவிதத்தில் தூய்மை அடையும். விதவிதமாக நம்முடைய சித்தமானது தூய்மைப்படுத்தப்படுகின்றது. இந்த விபூதி வந்து நமக்கு சித்த சுத்தியை கொடுக்கும். ஒன்று வந்து முக்கியம் ஞானம், இரண்டாவது வந்து சித்த சுத்தி. உண்மையிலேயே சித்த சுத்தியா இது வேலை செஞ்சுதான் பிறகு ஞானமா ஆக போகுது. இப்ப என்னென்ன விதத்துல சித்த சுத்தியை இது கொடுக்கும் என்றால், நம்ம மனதிற்குள்ள இரண்டு முக்கியமான ஒரு தீய குணங்கள். அது எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றியை அடையிறோம், செல்வத்தை அடையிறோம், அறிவை அடையிறோம், ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, இந்த சக்சஸ் இருக்கே, வெற்றி இருக்கே, அல்லது நமக்கு கிடைத்த அனைத்து விதமான செல்வ செழிப்புகள் நமக்கு வந்து மானித்துவம் என்கின்ற ஒரு பாவனையை கொடுக்கும். செல்வத்தோடு செருக்கும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வம் வந்தால் அதே போல அறிவோடு அதுவும் சேர்ந்து வரும். ஒரு எக்ஸ்ட்ரா அறிவு இருந்தா, எக்ஸ்ட்ரா பவர் இருந்தா, அல்லது ஏதாவது ஒன்று நாலு பேர் நம்மை பார்த்து பெருமைப்படுற மாதிரி நம்ம கையில் இருந்தால், நம்ம இடத்துல மானித்துவங்கிறது வந்து தான் தெரியும். ஒருத்தர் எனக்கு மானித்துவமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு பிச்சைக்காரன் சொல்கிறான் எனக்கு ஒரு மானித்துவமும் இல்லைன்னா அவங்ககிட்ட என்ன இருக்குது கர்வப்படுறதுக்கு? அப்போ வந்துரும்னு சொல்லி எதையும் நம்ம வாங்காமல் அடையாமல் இருக்க முடியாது. இப்போ இந்த மானித்துவத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நம்ம எறியாமல் ஒரு கர்வம் வந்துடுது. தவம் பண்ணால் கர்வம் வரும், பிறகு வந்து படித்தா கர்வம் வந்துடும், பணம் வந்தால் கர்வம் வரும், நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைச்சா கர்வம் வந்துடும், எல்லாத்துலேயுமே கர்வம் நமக்கு கிடைச்சிடும். அந்த கர்வத்தை நீக்கிறதுக்கு இந்த விபூதி மிக முக்கிய உபாயம். எப்படின்னா, இந்த எதெல்லாம் எனக்கு கிடைச்சதோ அதெல்லாம் இங்கே பகவான் சொல்கிறதை கேட்கும் பொழுது பகவான் சொல்கிறார், இதெல்லாம் நான் தான். அதாவது ஒருத்தன் மனதை வென்று விட்டான், பகவான் சொல்கிறார் அந்த வெற்றி என்னை சார்ந்தது. ஒருத்தன் பெரிய தவம் பண்ணுறான், பகவான் சொல்கிறார் தவம் செய்பவனுடைய தவமாக நான் தான் இருக்கிறேன். இப்படி எல்லாம் பகவான் சொல்லும் பொழுது நம்ம வந்து வெற்றியையும் அடைந்து அதனால் வர்ற அந்த மானித்துவத்தை நீக்க இந்த விபூதி ஞானம் நமக்கு பயன்பட்டு நம்முடைய சித்தத்தை தூய்மைப்படுத்துகின்றது. இப்போ மானித்துவம் வர்ற அளவு நம்ம வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும். ஒரு கர்வம் வர்ற அளவுக்காவது எதையாவது சாதிக்கும். அதனால் ஒருத்தனுக்கு ஒரு கர்வம் வந்துச்சுன்னு வைய, நம்ம என்ன பார்க்கணும், கர்வம் வருதுன்னு அவனை திட்டிகிட்ருக்கூடாது. அவன் கர்வப்படுற அளவுக்காவது அவன் ஏதோ முயற்சி செய்து உழைத்து ஏதோ பண்ணியிருக்கான். நம்ம ஒன்றுமே பண்ணாமல் சும்மா பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒருத்தன் கர்வம் ஆடி அளவாவது முயற்சி பண்ணியிருக்கான்.
அதுவும் ஏதாவது ஒரு ஸ்கில், இந்த இசையாக இருக்கலாம் அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கலாம், ஏதாவது துறையில் கொஞ்சம் மேலே போனவங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தலை மேலே போயிருக்கும். காரணம் என்ன, அவ்வளவு தூரம் ஒரு கர்வம். இதில் தவறு கிடையாது, அது இயற்கையாக எல்லாத்துக்கும் வரும். எனக்கு இல்லையேன்னா அந்தளவுக்கு நான் அச்சீவ் பண்ணல, எனக்கு வரல. இப்போ நானும் அச்சீவ் பண்ணேன்னா எனக்கும் அது வரும். ஒருத்தர் ரொம்ப கோபமாக ஒருத்தர்கிட்ட திட்டிகிட்டு இருந்தார். அப்போ நான் அவர் பக்கத்திலே நின்றுட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டேன். அவர் வந்து ஏழையாக இருந்து பணக்காரனானார். இவரும் வந்து பரம்பரை பணக்காரர். இப்போ பரம்பரை பணக்காரர் ஏழையாக இருந்து பணக்காரனானவனை திட்டார். உனக்கு பணம் வந்த உடனே எவ்வளவு திமிரு வந்துடுது அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தார். நான் மனசில் நினச்சிட்டேன், இவருக்கு பணத்தோடு திமிரு சேர்ந்து வந்திருக்கு, அவர் பணம் வந்த உடனே திமிரு வந்திருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். காரணம் என்ன, அவர் யார் இவருக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு? அவரும் மனுஷன்தான், இவரும் மனுஷன்தான். பணம் வந்த உடனே மதிக்கலை அப்படின்னா இவரை ஏன் மதிக்கணும்? அப்போ தன்னை மதிக்கணும் அப்படிங்கிற கர்வம் ஏன் வந்தது? பணத்தோடு பிறந்தார், அந்த கர்வத்தோடு அவர் பிறந்திருக்கார். இப்போ இந்த மாணித்துவம், அதாவது வந்து சிஸ்டமேட்டிக்காக அடித்து நொறுக்கணும் அப்படின்னா அது இந்த விபூதி ஞானத்தினால தான். இதை படிக்க படிக்க நம்ம எரியாமல் இந்த கர்வமானது நீங்கும். இது ஒரு விதமான சித்தசுத்தி. இரண்டாவது மிக முக்கியமானது, இந்த விபூதி ஞானம் கொடுக்க வேண்டிய இரண்டாவது பியூரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அசூயா நிவாரணார்த்தம். எந்த செல்வம் வெற்றி இவைகளெல்லாம் எனக்கு வந்து மாணித்துவத்தை கொடுக்குதோ அது என்னை சார்ந்தவர்களுக்கு வந்தால் நம்ம மனசில் வர்ற பாவனை வந்து அசூயா. இந்த அசூயாங்கிற வார்த்தையை கேட்கறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கு. இந்த அசூயா அப்படின்னா பொறாமை. இந்த வயிறு எரியுதுன்னு சொல்லுவாங்களே அதுதான், உண்மையாக வயிறு எரியுதுங்கிறது இதுதான். நம்ம வயிற்று காலியாக இருக்குன்னு எரிஞ்சால் அதுக்கு ஒரு மாத்திரை இருக்குது. இனியொரு வயிறு நல்லா இருக்கே, சாப்பாடு அங்கே நல்லா போகுதுன்னு இங்கே வயிறு எரிஞ்சா அதுதான் அசூயா. இது எப்பொழுது வரும்னா, ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்கள பார்த்து வராது. யார் நம்மோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவர்கள் ஒரு காலத்தில் நம்மையை விட கொஞ்சம் கீழ்நிலையிலிருந்து அவர்கள் பணத்திலேயோ அறிவிலையோ வெற்றிலேயோ இதெல்லாம் வந்துட்டா நம்ம எரியாமல் மனதில் வந்து ஒரு பொறாமை, ஒரு வெறுப்பு அவர்கள் மீது ஏற்படும். இந்த அசூயை நம்ம மனசிலிருந்து நீங்கிறது தான் பெரிய சித்தசுத்தி. எப்படி மாணித்துவம் மனதிலிருந்து நீங்கிட்டா அது எவ்வளோ ஒரு தூய்மையான மனம், தன்னிடத்துல எல்லாம் இருக்கு ஆனால் கர்வம் இல்லை. அதே போல வந்து நம்மைய சுற்றி இருக்கிறவங்களிடத்துல என்ன இருந்தாலும் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுற மனநிலை வந்துட்டா அதுதான் உண்மையான தூய்மையான மனம். இந்த அசூயை நீங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு உபாயம் வந்து, அவனிடத்துல இது இருக்கு, அவன் இதை சம்பாரிச்சிருக்கிறான் அப்படின்னு நினச்சா அந்த அசூயை போகாது. அவனிடத்துல இருக்கிறது ஈஸ்வரனுடைய விபூதி. என்னை சுற்றி இருக்கிறவங்க யாருகிட்ட என்னென்னலாம் இருக்கோ அது பகவானுடைய பெருமை, பகவான் அவனுக்கு கொடுத்தது. இல்லை அவன் சொல்லிட்டு இருக்கான் என்னுடைய இது தானா, அது அவனுடைய அறியாமை. அவன் மாணித்துவத்தோடு இருக்கலாம், அது அவன் காலகட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டும். ஆனால் நான் உணர்கின்றேன், யாரிடத்துல என்னென்ன வள செழிப்பை பார்க்கிறனோ அதெல்லாம் ஈஸ்வரனுடைய பெருமை, அது ஈஸ்வரனை சார்ந்தது. ஒருத்தர் ரொம்ப அழகாக பாடுறாருன்னு வச்சுக்கோமே, அவருக்கு கர்வம் இருக்கலாம் அது வேற விஷயம், அதுக்கு ஒரு காலம் வந்து அது அது அவங்களுக்கு அது ஞானம் வரட்டும். ஆனால் நான் எப்படி பார்க்கிறேன்னா அது அவனுடைய அகங்காரத்தை சார்ந்ததல்ல, அது ஈஸ்வரனை சார்ந்தது. அதைத்தான் இங்கே பகவான் சொல்ல போகிறார், இந்த உலகத்தில் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னை சார்ந்தது. இப்போ மனதில் இருக்கிற பொறாமை நீங்க வேண்டும் என்றால், அந்த பொறாமை நீங்கணும்னா சில பேர் நான் பார்த்தா பொறாமப்பட்டுருவோம் அதனால் பார்க்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து அதை நம்மக்கிட்ட காட்டி பொறாமையை தூண்டி விடுறேன். அது வாங்கிறதே நாலு பேர்த்துக்கிட்ட காட்டுறதுக்காகத்தான். சப்போஸ் நம்ம ஒரு கற்பனை பண்ணுவோம், நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம், அதை யாருமே பார்க்கலினா அதை வாங்குவோமா? அதை வாங்கவே மாட்டோம். காரணம் என்ன, அதை வாங்கிறதே ஒருத்தனுக்குள்ளே பொறாமையை தூண்டி எங்கிட்ட அது இருக்குது,
உன்னிடத்துல இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான். சில சமயங்களில் இப்போ இந்த பொறாமை வந்து உலக நம்மைய தூண்டிகிட்டே இருக்கு. அந்த உலகம் நம்மைய பொறாமையில் தூண்டும் பொழுது நம்ம வந்து அந்த பொறாமையிலிருந்து விடுதலை அடையணும்னா ஈஸ்வரனை சார்ந்தது. ஆகவே இந்த அத்தியாயத்தை பார்த்தா ரொம்ப சிம்பிளாக தான் தெரிய போகுது, என்ன ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். இந்த விபூதியெல்லாம் ரொம்ப சில பேர் வேதாந்தம் எல்லாம் ரொம்ப படிச்சுட்டு விபூதி அத்தியாயமெல்லாம் நான் டீச் பண்ண மாட்டேன், அதெல்லாம் நான் படிக்க மாட்டேன்னு வேற சொல்லுவாங்க. அதைத்தான் படிக்கணும், அதைத்தான் சிந்திக்கணும். காரணம் என்ன, என்னமோ நான் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருப்பேன், நான் விவரத்தத்தில் இருப்பேன் அப்படின்ட்டு இருப்பேன். ஆனால் இல்லாத பாம்பை பார்த்து பயந்துட்டு இருப்பார், ஆனால் சொல்லுவார் நான் விவர்த்த உபாதான காரணத்தில் இருப்பேன். ஆனால் இந்த விபூதி மிக முக்கியம், இது ஒரு விதமான தியானத்துக்காக. இதை சிந்திக்க சிந்திக்க பொறாமை நீங்கும், மானித்துவம் நீங்கும். இப்படி இந்த அத்தியாயம் நமக்கு தூய்மைப்படுத்தும் சாதனை. அதனால தான் ஒரு புதிய அறிவை அடையணும்னா அங்கே அபியாசம் இருக்காது, ரிப்பிட்டேஷன் இருக்காது. ஒரு முறை சொல்லியிருப்பாங்க அவ்வளவுதான். அந்த கருத்து முக்கியங்கிறத காட்டுறதுக்கு வேணா ரிப்பிட்டேஷன் இருக்கலாம், தாத்பரியத்தை காட்டுறதுக்கு தொடர்ந்து ஒரே கருத்தை சொல்லிட்டே வரலாம். ரூல் படி சொன்னதை திருப்பி சொல்லக்கூடாது. சொன்னதையே திருப்பி சொன்னோம் அப்படின்னா புனருக்தி தோஷம் அப்படின்னு சொல்றோம். ஆனா எப்போ புனருக்தி கிடையாது, அதனாலதான் நான் ஓம் நமசிவாயான்னு ஒரு முறைக்கு மேல சொல்றதுலேயும் சொல்லக்கூடாது, அது புனருக்தி தோஷம் வந்து சொல்லி அந்த இடத்துல அது புனருக்தி தோஷம், அந்த லாஜிக் அப்ளை பண்ணக்கூடாது. அது வந்து அபியாசம். பகவானுடைய நாமத்தை திரும்ப திரும்ப நம்ம சொல்றது தியானத்துக்காக, ஜபம்ங்கிறது ஒரு சாதனை. அதே போல இந்த இடத்துல பகவான் நானே நானேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன, புனருக்தி எதற்குனா அபியாசம். இது ஒரு பிராக்டிஸ், ஒரு தியானத்துக்காக. இப்படி நம்ம படிக்க 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 நம்ம மனசில் என்ன ஏற்படும்னா இந்த ரெண்டு விதமான தூய்மை ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு சக்ஸஸ் வந்தாலும் கர்வம் வந்துடக்கூடாது. பிறகு இது மற்றவங்களிடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொறாமை வந்துடக்கூடாது. குறிப்பாக நம்ம ஒரு ஸ்டேட்டில் இருந்து அதை நம்ம இறங்கி இனி ஒருத்தர் உள்ளே வரும்பொழுது தான் நமக்கு அந்த பொறாமை வந்துடும். அதாவது நம்மை அறியாமல் அதை சகிச்சு கொள்ள முடியாத நிலை ஏற்படும். நம்ம வழி விட்டுட்டு மற்றவர்களை நம்ம அனுமதிக்கணும். இப்போ இந்த பொறாமை வரக்கூடாதுன்னாலும் கர்வம் வரக்கூடாதுன்னாலும் இந்த அத்தியாயம் நமக்கு பயன்படும். பிறகு வந்து ஈஸ்வரன்தான் உபாதான காரணம்ங்கிற ஞானம், அந்த ஞானத்தில் நமக்கு நிஷ்டை ஏற்படும். அப்படி நிஷ்டை ஏற்பட்டு இந்த உலகத்தை பார்க்கும்போது எல்லாம் சகுண பிரம்மமா, சகுண பிரம்ம திருஷ்டி ஈஸ்வரனா பார்ப்போம். பார்த்து இதுல நிஷ்டை வந்து பிறகு இதையும் நம்ம கடந்து விவர்த்தம்ட்டு போவோம். இப்போ இந்த முகவுரையுடன் இனி நம்ம இந்த அத்தியாயத்துக்குள் செல்லலாம். இப்போ சென்ற அத்தியாயத்தில் சித்திகளை பற்றி எல்லாம் கூறி முடித்து பகவான் வந்து இந்த சித்திகளுக்கெல்லாம் நான் தான் தலைவன், நானே அனைத்தும்னு தன்னுடைய விபூதியை சொல்லி முடித்தார். கடைசி ரெண்டு ஸ்லோகத்தில் எல்லாமே என்னுடைய மேன்மை பெருமைன்னு முடித்ததுனால உத்தவருக்கு வந்து இதை விளக்கமாக கேட்கணுங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டு சில ஸ்லோகங்களில் வந்து அவர் பேசி உங்களுடைய விபூதிகளை எல்லாம் எனக்கு எடுத்து சொல்லுங்கள்னு சொல்ல போகிறார். இப்போ முதல் 5 ஸ்லோகங்களில் உத்தவர் பேசுகின்றார். அதனால் இது உத்தவக உவாச்ச. இப்போ முதல் ஸ்லோகத்தில் வந்து தன்னுடைய அறிவை பகிர்ந்து கொள்கின்றார். எனக்கு ஈஸ்வரன்தான் உபாதான காரணம்னு தெரியும், தெரிஞ்சாலும் அந்த அறிவில் என்னால் நிற்க முடியவில்லை. ஆகவே அந்த அறிவில் நிற்பதற்காக நீங்கள் உங்கள் விபூதியை எனக்கு விஸ்தாரமாக கூறுங்கள். இதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாராம்சங்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தில் இறைவன் உபாதான காரணம் என்ற கருத்தை இவர் தெரிவிக்கின்றார். இறைவனை ஸ்துதி பண்ணுறார், இறைவனுடைய சொரூபத்தை வர்ணிக்கின்றார். பிறகு வந்து அவரே உபாதான காரணம்னு சொல்றார். தன்னுடைய ஸ்ரத்தை, தன்னுடைய ஞானம் இதை இந்த ஸ்லோகத்தில் வெளிப்படுத்துகின்றார். ஸ்லோகத்திற்குள் சென்றால் துவம் பிரம்ம பரமம் சாக்ஷாத். துவம் நீங்கள்,
இப்ப கிருஷ்ண பரமாத்மாவிடம் சொல்றார், கிருஷ்ண பரமாத்மாவான நீங்கள் சாக்ஷாத் பரமம் பிரம்ம. சாக்ஷாத் அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக உண்மையாக பரமம் பிரம்ம, பரபிரம்மனாகவே நீங்கள் இருக்கின்றீர்கள், மேலான பிரம்மனாகவே நீங்கள் இருக்கின்றீர்கள். வேதாந்தம் படிச்சுட்டா நிர்குண பிரம்மன் எல்லாம் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, அதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்குவோம். அந்த சப்தமும் நம்ம காதில் விழுந்திருக்கும், புத்தியில இருக்கும், ஆனால் புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கும், அல்லது புரிஞ்சிட்டதாக நம்ம நினைச்சிட்டதா அது இருக்கும். நம்ம புரிஞ்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனால் உண்மையிலேயே புரிஞ்சிருக்க மாட்டோம். இந்த சொற்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதா இருக்கும். அப்படி சொல்றார், பரமம் பிரம்ம, மேலான பிரம்மன் நீங்கள். இனி அந்த பரபிரம்மத்தை வர்ணிக்கின்றார். அந்த நிர்குண சொரூபமாக பரபிரம்மனாக நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? அனாத்யந்தம் அனாவிருதம். அனாத்யந்தம் அனாத்யந்தம், ஆதி என்றால் துவக்கம், அந்தம் என்றால் முடிவு. ஆதி அந்தம்னா துவக்கமும் முடிவும் உடையவர். அனாத்யந்தம் என்றால் துவக்கமற்றவராகவும் முடிவற்றவராகவும் இருப்பவர். இந்த சொல்லை எப்படி கொஞ்சம் பிரிச்சுக்கணும், அனாதி அந்தம்னு பிரிச்சுட்டா தப்பா போயிடும். முதல்ல ஆதி அந்தம்னு பிரிக்கணும், இல்லைன்னா இதை தப்பா பிரிச்சிருவோம். அனாதி அந்தம்னு தப்பா நினைச்சிருவோம். அனாதியாகவும் தோற்றமற்றவராகவும் அந்தமாகவும் முடிவுடையவராகவும் இருக்கிறீர்கள். அதனால ஆதி அந்தம்னு எடுத்துட்டு ந ஆத்யந்தம் அனாத்யந்தம், முடிவு துவக்கம் முடிவு. ந என்றால் அது அற்றவர், துவக்கமும் முடிவும் அற்றவர். இதெல்லாம் நிர்குண பிரம்மத்தை குறிக்குது. முதல் வரியில நிர்குண பிரம்மத்தை சொல்லி, இரண்டாவது வரியில இதே நிர்குண பிரம்மனாகிய நீங்கள் தான் உபாதான காரணமாக சகுண பிரம்மமாக இந்த உலகத்துக்கு இருக்கின்றீர்கள் என்று தன்னுடைய அறிவை இவர் வெளிப்படுத்துகின்றார். பத்வம் நீங்கள் பரமம் பிரம்ம, மேலான பிரம்ம, சாக்ஷாத் அனாத்யந்தம் அபாவிருதம். கடைசி சொல் முதல் வரியில் அபாவிருதம். அபாவிருதம்ங்கிற சொல்லுக்கு இரண்டு பொருள். முதல் பொருள் வந்து மறைக்கப்படாதவர், மறைக்கப்படாதவர், நிர் ஆவிருதம். ஆவிருதம்னா மறைக்கிறது, அபாவிருதம்னா மறைக்கப்படாதவர். உங்களை யாருமே மறைக்க முடியாது, ஏன்னா எல்லாத்த விட நீங்கள் பெரியவர். உங்களை ஒன்று மறைக்கணும்னா அதை உங்களை விட பெருசாக ஏதாவது ஒன்று இருக்கணும், அப்படி ஒன்று இல்லை. இரண்டாவது பொருள் ஒரு ஆசிரியர் இங்கே கொடுப்பது சுதந்திரம். சுதந்திரம்னு சொல்லி இதுக்கு விளக்கம் எழுதிய ஆசிரியர் ஒருவர் கொடுக்கிறார். சுதந்திரம் அப்படின்னா அவர் வந்து எதையும் சாராமல் தானாக இருப்பவர். சில கோயிலில் போனால் இது சுயம்பு அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு என்னென்ன, இந்த இறைவனுடைய இப்படிப்பட்ட ஒரு ஒரு வடிவமைப்பு யாருமே மனிதனால் எந்த மனிதனாலும் செய்யப்படவில்லை, அப்படியே இயற்கையாக இருந்திருக்கு, அதை எடுத்து வழிபட்டு வந்துள்ளோம் அப்படிங்கிற அர்த்தத்தில். இப்படி சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் சுயமாக இருப்பவர். இந்த பிரம்மத்தை தவிர மீது எல்லாமே பரதந்திரம். பரதந்திரம்னா உன்னை சார்ந்து இருக்கு, எல்லாமே உன்னை சார்ந்து இருக்கு. இந்த புஸ்தகம் இப்படி இருக்கணும்னா டேபிளை சார்ந்திருக்கு, டேபிள் இருக்கணும்னா அது பூமியை சார்ந்திருக்கு, பூமி தான் இப்படி சுத்தணும் அப்படின்னா எல்லா கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று சார்ந்துள்ளது, இப்படி எல்லாமே ஒன்றை சார்ந்துள்ளது. ஆனால் நீங்கள் தான் சுதந்திரமாக இருப்பவர். இப்போ முதல் வரியில் நீங்கள் வந்து உண்மையிலேயே நிர்குண பிரம்மன்னு சொல்லிட்டு இனி இரண்டாவது வரியில் வர்றார், சர்வேஷாமபி பாவானாம். இங்கே பாவக என்றால் உலகத்தில் உள்ள பதார்த்தங்கள் ஜீவராசிகள் எல்லாமே. சர்வேஷாமபி பாவானாம், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்திற்கும். இங்கே பாவகன எல்லா விதமான பொருள்கள், அது வெளிப்பட்ட பொருள். இங்கே பாவகன ஜெகத்தின் அர்த்தம். சர்வேஷாமபி பாவானாம், எல்லா விதமான பாவங்களுக்கும்.
அதாவது பாவம்ங்கிறது பவதி இதி பாவக, ஆவிர் பவதி இதி பாவக, வெளிப்பட்ட அனைத்துக்கும் என்று பொருள். வெளிப்பட்டன மேனிஃபெஸ்ட் ஆன நம்ம ஜீவராசிகளான நாம், இந்த பஞ்சபூதங்கள், அனைத்து விதமான சிருஷ்டிக்கும். நீங்க யார்னா சிருஷ்டிக்கும் பாவங்களுக்கும், அதாவது இந்த உலகத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அதை சொல்கின்றார். த்ராண ஸ்தித்யப்யய உத்பவஹ. முதல் சொல் வந்து த்ராண. சில புஸ்தகங்கள்ல பிராண அப்படின்னு இருக்கலாம், பிராணன்னு ஒரு பாடம் இருக்கு. த்ராணம் என்றால் இந்த இடத்துல குறிப்பா எல்லா ஜீவராசிகளான நம்மை, மனிதர்கள் அனைவரையும் த்ராணகன காப்பாற்றுபவர். ஈஸ்வரன் யார்னா நம்மை காப்பாற்றுபவர். குழந்தைகளிலிருந்து நம்ம இறைவனை வழிபடுபடும் பொழுது எப்படி நம்ம வழிபடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சாமி காப்பாத்து. இப்படித்தான் நம்மை அறியாமல் வாயிலிருந்து வர்றது என்னன்னா காப்பாத்து. நல்லா சந்தோஷமா இருப்போம், நம்மை சுத்தி எந்த ஆபத்தும் கிடையாது. இருந்தாலும் பகவான் கிட்ட போன உடனே நம்மை அறியாம என்ன காப்பாத்து அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எல்லா திசையிலிருந்து ஆபத்து இப்பொழுது இல்லை, எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அதனால முன்னாடியே உங்ககிட்ட கேட்டு வச்சுக்கிற காப்பாற்று, என்ன நீ காப்பாற்று. பத்ரானக அப்படின்னு சொன்னா ஈஸ்வரன் வந்து நம்மைய சந்தோஷமா நாம விரும்பபடி நம்மைய வச்சுக்கிறதுக்கு அவர் தான் காரணம். நம்மெல்லாம் நம்மளா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா ஈஸ்வரன் தான் காரணம். அப்படின்னா ஒரு கஷ்டம் பயம்னு வந்ததுன்னா என்ன பண்ணணும்னா பகவான்கிட்ட போய் காப்பாற்று. அப்போ நம்மைய காப்பாற்றுபவர். இந்த ஒரு தாட், இந்த ஒரு நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க நம்ம ஆழ்ந்த மனதில் இருக்கிற பயம் போகும். எனக்கு பயமும் இருக்கு, பகவான் என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை இருக்குன்னா இதுல வந்து அந்த நம்பிக்கை அவ்வளவு உறுதியா இல்லைன்னு அர்த்தம். நம்பிக்கை அதி முழுமையாக இருந்து விட்டால் அப்புறம் எப்படி வந்து எனக்கு பயம் வரும், ஏதாவது ஆயிருமோன்னு ஏன் பயம் வரும். பத்ரானகன்னா நம்ம எல்லாம் காப்பாற்றுபவர். இனி அடுத்த மூன்று நமக்கு தெரிஞ்சதுதான் ஸ்திதி அப்யய உத்பவஹ. உத்பவகன சிருஷ்டி காரணம், அப்யயம்னா லய காரணம், ஸ்திதி அப்படின்னா இருப்பதற்கு ஸ்திதி காரணம். சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் இதுதானே உபாதான காரணத்துக்கு நம்ம படிச்ச லட்சணம். ஒரு பொருள் உபாதான காரணமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு என்ன எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், அது சிருஷ்டிக்கும் காரணமா இருக்கணும், ஸ்திதிக்கும் காரணமா இருக்கணும், கடைசியில அதுலதான் லயமும் அடையும். இப்ப களிமண் வந்து பானைக்கு உபாதானம்னு சொல்றோம், ஏன் களிமண் சிருஷ்டி காரணமாகவும் இருக்கு, களிமண் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பானை இருக்கும், பிறகு வந்து மீண்டும் அந்த பானை களிமண் உபாதானத்தில் லயம் அடைகின்றது. அப்படி ஸ்திதி அப்யயம்னா அப்யயம்ங்கிறது வந்து லயம், உத்பவம்னா சிருஷ்டி, இந்த மூன்று காரணமாகவும் இருப்பவர். பிறகு இந்த த்ராணகங்கிற சொல்லல வந்து அருள் பாலித்து வருபவர். வெறும் எப்படியோ இருந்துட்டா போதும்னு இல்லாம நான் விரும்பப்படி என்ன சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு காரணமாகவும் இருப்பவர். இப்ப இந்த இரண்டாவது வரியில உத்தவர் என்ன சொல்றார், அதாவது நீங்க தான் கிருஷ்ண பகவான் ஆகிய நீங்கள் ஒரு அவதார புருஷன், நீங்களே ஈஸ்வர சுரூபம், நீங்களே பிரம்மஸ்வரூபம்ங்கிறத நான் உணர்றேன். அதே சமயத்தில் நீங்கள் தான் உபாதான காரணமாகவும் அனைத்து ஜீவராசிகளையும் காத்து வருகிறீர்கள். இந்த த்ராணகங்கிற இடத்துல இனி ஒரு பொருள் வந்து கர்ம பல தாதா. நீங்கள் தான் எல்லா ஜீவராசிகளினுடைய கர்ம பலனை கொடுத்து காப்பவர். இந்த கர்ம பலன் கண்டிப்பாக வருங்கிற ஒரு அறிவு வந்தாவே நமக்கு பாதி பயம் போயிடும், அல்லது பாதி வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸும் போயிடும். நம்ம செஞ்சதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பலன் வரும், அதனால அதை ஏற்றுக்கொள்ளணுங்கிற புத்தியும் வந்துடும், அதே சமயத்தில் என்ன ஆயிருமோ அப்படிங்கிற பயமும் போயிடும். அப்படி த்ராணகன அந்தந்த ஜீவராசிகள் செய்கின்ற கர்ம பலனை வைத்து அவரவர்களை போஷித்து வருகின்றவர்கள் நீங்கள். பிறகு சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாகவும் இருக்கின்றீர்கள். இனி அடுத்த ஸ்லோகத்தில் மேலும் ஈஸ்வரனுடைய ஸ்துதி செய்து
பகவானை ஸ்துதி செய்து சில கருத்துக்களை கூறி பிறகு வந்து விபூதியை பற்றி கேள்வியை கேட்க போகின்றார். இரண்டாவது ஸ்லோகம். உச்சாவசேஷு பூதேஷு துர்ஞேய மக்ருதாத்மபிஹி உபாசதே த்வாம் பகவன். ஈஸ்வரன் இவ்விதம் உபாதான காரணமாக தானே அனைத்துமாக இருந்த பொழுதும் ஏன் பலரால் இந்த ஈஸ்வரனை உணர முடிவதில்லை, அறிய முடிவதில்லை? அதற்கான காரணத்தை கூறி ஈஸ்வரன் இருக்கின்றார் என்பதற்கு ஒரு விதமான பிரமாணத்தை இவர் குறிப்பிடுகின்றார். பகவான் இருக்கார், இப்படி உபாதான காரணமா ஈஸ்வரன் இருக்காருங்கிறதுக்கு பிரமாணத்தை இரண்டாவது வரியில் கோரி, முதல் வரியில வந்து அந்த ஈஸ்வரன் வந்து ஏன் பலரால் அறியப்படுவதில்லை. இப்ப முதல் வரியில போனோம்னா உச்சாவசேஷு பூதேஷு. உச்ச அவச்சம், உச்சம்னா மேலான, அவச்சம்னா கீழான. உச்சாவசேஷு பூதேஷுனா மேலான கீழான அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் நீங்கள் இருக்கின்றீர்கள். இங்க மேலான தேவர்கள் மனிதர்கள் முதலிய, கீழான மரம் செடி புழு பூச்சி முதலிய அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் நீங்கள் இருக்கின்றீர்கள். அதாவது பகவானை நான் பார்த்துருப்பேன், அவர் அங்கே காணோ இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் தான் இருக்கீங்க. இப்போ இங்கே உச்சம் அவச்சம் அப்படின்னு சொல்கிறது மேலான ஜீவராசி கீழான ஜீவராசிங்கிறது உபாதியின் உடலின் அடிப்படையில் சொல்கிறோம். அதாவது வந்து தேவர்களுடைய உடல் வந்து நம்ம உடலை விட நல்லா ரிஃபைன் ஆயிருக்கும். அவங்களுக்கு எத்தனை இந்திரியமோ உடலெல்லாம் எப்படி இருக்கோ, ஆனால் நமக்கு வந்து அப்படி இல்லை. பட் இதை விட கீழான மிருகங்களுக்கு போயிட்டோம் அப்படின்னா, இப்போ பாம்போட நிலையை நினச்சி பாருங்கள், நம்ம மாதிரி கையில் எல்லாம் பிசைஞ்சு சாப்பிட முடியுமா என்ன? அது அப்படியே விழுங்கணும், அவ்வளவுதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்மெல்லாம் அப்படி இல்லை, எது வேணுமோ அது வேண்டாததை எடுத்து போட்டு ஸ்பூனில் சாப்பிட்லாம், கையில் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் மற்ற மிருகங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடையாது. இப்படி உச்சாவசேஷு பூதேஷுன்னா உபாதியின் அடிப்படையில் கீழான மேலாக இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கின்ற உங்களை, இங்கே உச்சாவசேது வர்த்தமானம் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திட்டு துவாங்கிறதோட இதை கனெக்ட் பண்ணணும், அப்படி இருக்கின்ற உங்களை. இரண்டாவது வரையில் உபாசதே துவாம்னு இருக்கு, அதை இதோட சேர்த்திக்கணும். மேலான கீழாக இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கின்ற வர்த்தமானம் துவாம் உங்களை துர்க்ஞேயம் அகிருதாத்மபிஹி. துர்க்ஞேயம் அவ்வளவு சுலபமாக அறியப்பட முடியாமல் இருக்கின்ற உங்களை, உங்களை வந்து அவ்வளவு சுலபமாக அறியப்பட முடியாது. அதுக்கான காரணத்தை சொல்றார், அக்ருத ஆத்மபிஹி. இங்கே ஆத்மாங்கிற சொல்லுக்கு மனம் என்ற பொருள். அக்ருத ஆத்மா என்றால் பண்படாத மனத்தை உடையவர்களால் துர்ஞேயம் அறியப்படாமல் இருக்கின்ற உங்களை என்று பொருள். அகிருத்தாத்மபிஹி, கிருத்தம் ஆத்மா ரொம்ப அழகான இது சமஸ்கிருத சொல். அகிருத்தாத்மானா தன்னை வந்து உன்னை பண்படுத்தவில்லை. கிருதக்ஷேத்திரம் அப்படின்னா ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் விதைக்கிறதுக்கு. அகிருதக்ஷேத்திரம்னா அது அப்படியே இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஏற்கனவே விளைஞ்ச அந்த விளைச்சலை அறுவடை பண்ணி அப்படியே விட்டு வச்சுருப்போம், உன்னை ரெடி பண்ணலைன்னு அர்த்தம், ரெடியாக இல்லைன்னு அர்த்தம். இங்கே அகிருத்தம்னா ரெடி ஆகலை, கிருத்தம்னா ரெடி ஆயாச்சு. அகிருதாத்மபிஹி அப்படின்னு சொன்னால் தன்னை பண்படுத்தி தயாரான நிலையில் இல்லாதவர்களால் துர்ஞேயம் அறியப்பட முடியாமல் இருக்கின்ற துவாம் உங்களை.
அப்போ வந்து இறைவன் எல்லா இடத்திலும் இருந்தாலும் எல்லாமாகவும் இருந்தாலும் இந்த புத்தி தயாரா இல்லை அப்படின்னா இந்த புத்தியினால புரிஞ்சிக்க முடியாது. பல சமயங்கள்ல நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறது காரணம் என்னன்னா, உண்மை எங்கிட்ட இருக்கே, உண்மை எங்கிட்ட இருக்கே அப்படி. உண்மை நம்ம கிட்ட இருக்கலாம், அதை புரிஞ்சுக்கிற புத்தி அவங்கிட்ட இல்லையே, அவன் என்ன புரிஞ்சுக்கல, தப்பா நினைச்சிட்டு இருக்கான் இப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம். ஆனா நான் நேர்மையா இருக்கிறனே, உண்மையா இருக்கிறனேன்னா உண்மை நேர்மையா நம்ம இருக்கலாம். இந்த உண்மை நேர்மை நம்ம மனசை புரிஞ்சுக்கிற சக்தி ஒருத்தனுக்கு இல்லை அப்படின்னா அந்த உண்மை அவனுக்கு இல்லை, நமக்கு தான் இருக்கு. அதனால உண்மை இருக்கிறதுனால அது நமக்கு தெரியணும், அது விளங்கணும், பயன்படணுங்கிற அவசியம் இல்லை. உண்மையை புரிஞ்சிட்டா தான் அதை நமக்கு பயன்படும். இப்போ அதே விஷயத்துல தான் ஈஸ்வரனும், அவர் இருக்கார் ஆனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சரி, இப்படிப்பட்ட துவாம் ஹே பகவன், இறைவா, இப்படிப்பட்ட உங்களை உபாசதே, வழிபடுகின்றார்கள் யார், எப்படி, யாதாத்மேன பிராமணாக. இரண்டாவது வரையில கடைசி சொல் பிராமணாக, பிராமணர்கள். இந்த இடத்துல உங்களுக்கே தெரியும் இதுக்கு என்ன விளக்கம்னு. பிராமணர்கள்னா கிருதாத்மானக, தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டவர்கள், இறைவனை பற்றிய அறிவை அடைய தன்னை தயார்படுத்தி கொண்டவர்கள். பிராமணாகா சத்வகுண பிரதானாகா, சித்த சுத்தியை அடைந்தவர்கள். யாதாத்மியேன, யாதாத்மியேனா நீங்க எப்படி இருக்கிறீர்களோ அப்படி, அவ்விதமே நீங்க எந்த மாதிரி இருக்கிறீங்களோ அந்த விதத்தில், சரியான விதத்தில் உபாசதே, வழிபடுகின்றார்கள். உங்களை வழிபடுகின்றார்கள், அல்லது உபாசதேங்கிறதுக்கு இனி ஒரு பொருள், உங்களை நாடிக்கொண்டு இருக்கின்றார்கள், உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ப இந்த பகுதியை அந்த விளக்காசிரியர் வந்து சதாச்சார பிரமாணம் ஆகன்னு சொல்றார். அதாவது ஈஸ்வரன் இருக்காருங்கிறதுக்கு பிரமாணம் சதாச்சார பிரமாணம்ங்கிறார். சதாச்சார பிரமாணம்னா இப்போ ஒரு இடத்துல என்னமோ கிடைக்குதுன்னு சொல்றாங்க, எல்லாம் போறாங்கன்னு வச்சுக்கோமே, அது அறிவுடையும் போறான் அப்படின்னா நம்ம முடிவு பண்ணுவோம் அது அங்கே இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஒரு பொருளினுடைய அஸ்தித்வத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதை நாடி வந்து முட்டாள்கள் போனால் எடுத்துக்கொள்ளாது. ஒரு அறிவுடையவர்கள் சென்றால் கண்டிப்பாக அது இங்கே இருக்கிறதுனால தானே போகிறாங்க. அப்படி இப்போ ஒரு கோயிலுக்கு போய், பழங்காலம் 1000 வருஷமாக இருந்த கோயிலில் போய் ஒருத்தர் அப்படியே மனம் உருகி வர்றாருன்னு சொன்னால், அப்போ இங்கே ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது, ஆனால் எனக்கு ஒன்றும் உருகிலையே தான். காரணம் என்னென்ன, நீ ரெடி ஆகலை. அப்போ அவங்களும் மட்டும் உருகிறாங்களேன்னா அந்த இடத்துல ஒரு மகத்துவம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிற சக்தி உனக்கு இல்லை. இப்போ ஒரு மகத்துவம் இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா சதாச்சார பிரமாணம். ஒரு மகான்கள் அந்த இடத்துக்கு போய் அதில் ஒரு பயன் அடைகிறாங்கன்னா அதில் அங்கே ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது. அப்போ இப்படி ஈஸ்வரனை நாடி செல்கிறார்கள், வழிபடுகிறார்கள்னா ஈஸ்வரன் இல்லைன்னா ஏன் வந்து மகான்கள் வழிபடுவார்கள். இப்போ பிராமணாக மன தூய்மையை அடைந்தவர்கள், யாதாத்மேன, யாதாத்மியம்னா எவ்விதம் பகவான் இருக்கின்றாரோ அவ்விதத்திலேயே உபாசதே, வழிபடுகின்றார்கள். அதாவது உண்மையை உணர்ந்தவர்கள் துவாம் உபாசதே, உங்களை வழிபடுகின்றார்கள். இந்த ஸ்லோகத்தினுடைய அமைப்பு எப்படின்னா, பக்குவம் அடையாதவர்களால் அறியப்பட முடியாத உங்களை, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கின்ற உங்களை, உண்மையை உணர்ந்தவர்கள் உள்ளபடி வழிபடுகின்றார்கள். இதிலிருந்து என்ன சொல்றாருனா, அப்போ நீங்க வந்து இருக்கீங்க, ஈஸ்வரன் ஒரு தத்துவம் இருக்கு, இருந்ததுனால தான் பிராமணர்கள் வந்து அந்த ஈஸ்வரனை நாடி செல்கிறார்கள். அந்த ஈஸ்வரன் வந்து பிராமணர்களால் தான் நாட முடிகிறது, சித்த சுத்தி உடையவர்களால் தான் நாட முடிகிறது, மற்றவர்களுக்கு அறிவுக்கு எட்டாமல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஈஸ்வரன் உடலில் வேற்றுமை இருக்கலாம்,
கீழான உடல், மேலான உடன், கீழான வாழ்க்கை மேலான வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனா எல்லா உடலுக்குள்ளும் சமமாக இருக்கின்றீர்கள், அப்படிப்பட்ட தத்துவமாக இருக்கின்றீர்கள் என்று முதல் இரண்டு ஸ்லோகத்துல தன்னுடைய ஸ்ரத்தை அறிவை கூறி, பிறகு வந்து விபூதியை நான் உணர விரும்புகின்றேன், நீங்க எப்படியெல்லாம் வெளிப்படுகிறீர்களோ அதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு கேள்வி கேட்க போகின்றார். அடுத்து மூன்றாவது ஸ்லோகம். ஏஷு ஏஷு ச பாவேஷு பக்த்யா த்வாம் பரமர்ஷய உபாசீனா ப்ரபத்யந்தே சம்சித்திம் தத்வதஸ்வமே. உத்தவர் மிக அழகாக கேள்வியை கேட்கின்றார். இந்த கேள்வி கேட்கறதே கொஞ்சம் அழகா கேட்டா அழகா பதில் சொல்லலாம். சில பதில் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கேள்வி கேட்கிற விதத்துல பதில் தெரிஞ்சவங்களுக்கே குழப்பம் வந்துடும். அப்படி இல்லாம மிக அழகா ஒரு கேள்வியை கேட்கிறார். எப்படி? ஏஷு ஏஷு ச பாவேஷு, எந்தெந்த பொருள்கள் இடத்தில், ஏஷு ஏஷுனா எந்தெந்த, பாவேஷுனா உலகத்தில் வெளிப்பட்ட பொருள்கள் இடத்தில், ஏஷு ஏஷு ச பாவேஷு எல்லா பொருள்களிடம்தான், எந்தெந்த பொருள்களிடத்தில் பக்தியா துவாம் பரம ரிஷயக, பக்தியா பக்தி என்ற உணர்வுடன். நம்ம எந்த அத்தியாயத்திலையும் பக்தியை நம்ம மறந்துட முடியாது. இந்த உத்தவ கீதை முடிஞ்சு அல்லது பாகவதத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா இந்த பக்திங்கிற வார்த்தை, பக்திங்கிற கான்செப்டை நம்ம எஸ்கேப்பே பண்ண முடியாது, எல்லா இடத்துலையும் அது வந்துடும். பக்தியா பக்தியுடன் துவாம் உங்களை பரம ரிஷயக மேலான ரிஷிகள், உத்தமமான ரிஷிகள், அறிவை உடையவர்கள் எந்தெந்த பொருள்களிடத்தில் பக்தியுடன் உங்களை உபாசீனாக சந்தக தியானம் செய்தவர்களாக, உங்களுடைய விபூதியை பல கோணத்தில் சிந்தித்து கொண்டிருப்பவர்களாக, சிந்தித்து கொண்டிருந்தவர்களாக இருந்து, உபாசீனாகனா விதவிதத்தில் கான்டெம்ப்ளேட் பண்ணி தியானம் பண்ணி சிந்தித்து கொண்டு, அடுத்ததுக்கு அடுத்த சொல் சம்சித்திம் பிரபத்யந்தே, சம்சித்தி மோக்ஷத்தை அடைந்தார்களோ, சம்சித்தினா மோக்ஷம் அல்லது சித்த சுத்தி, ஈஸ்வர ஞானம் என்ன வேணாலும் இங்க பொருள் எடுத்துக்கலாம், எந்தெந்த பதார்த்தங்களில் பக்தியுடன் தியானம் செய்தவர்களாக சம்சித்தியை பிரபத்யந்தை அடைந்தார்களோ. இந்த ரிஷிகளுடைய மனதுல வந்து கோபம் பொறாமை இதெல்லாம் இருந்திருந்தா இப்படி தியானிப்பதன் மூலம் அவர்கள் பயம் கோபம் பொறாமை மானித்துவம் இவர்களை விடுத்து அப்படி விடுறது சம்சித்தி. அல்லது உபாதானகாரம்னு சும்மா படிச்சு வச்சுட்டு அதுல நிஷ்டை இல்லாம இருக்கும் பொழுது சம்சித்திங்கிறது அந்த நிஷ்டை. பிறகு எப்படியெல்லாம் பக்தியில தியானிச்சு உபாதான காரணம்னு புரிந்து கொண்டு விவர்த்தத்தை உணர்கின்றார்களோ அப்படிப்பட்ட சம்சித்தியை பிரபத்யந்தே அடைந்தார்களோ. இப்ப மேலான ரிஷிகள் உங்களை பக்தியினால் எந்தெந்த பொருள்களில் தியானித்து எதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்க ஞாபகம் வந்ததோ உங்களை தியானித்தார்களோ. காக்கை சிறகிளினெல்லாம் பாடுறமல்ல, இப்படி எதையெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் பகவான் ஞாபகம் வந்தார், எதை பார்த்தாலும் பகவான் ஞாபகம் வந்தார். இந்த ஸ்டேஜில் தான் தமகங்கிற வேல்யூக்கே வேல்யூ இல்லாமல் போயிருக்கு. இந்த தமகன்னு எப்போ சொல்கிறோம், இந்திரிய கட்டுப்பாடுங்கிறது எப்போ வேணும்னா, எப்போ ஒரு பொருள் நமக்கு ஆசை கோ பொறாமை கோபம் காமம் இதையெல்லாம் தூண்டுமோ அப்போதான் அதுலேருந்து விலகி போகணும். எப்போ பார்க்கறதெல்லாம் ஈஸ்வர சுரூபமாக பார்க்குறோமோ அப்போ எதுக்கு கண்ணை மூடணும், கண்ணை மூடினாலும் இவனுக்கு கடவுள் தான் தெரியும், கண்ணை திறந்தாலும் கடவுள் தான் தெரியுதுன்னா, ஈஸ்வரனா பார்க்கிற ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்டு கிடைச்சிடுதுன்னா, பிறகு வந்து தமகங்கிற சாதனை சமகங்கிற சாதனை எல்லாம் பூர்த்தி ஆயிடுதுன்னு அர்த்தம். அதுதான் உபாசீனாக,
எந்தெந்த பதார்த்தங்களை பார்த்து அதை ஈஸ்வரனை நினைச்சு தியானித்து சம்சித்தியை அடைந்தார்களோ, தத் வதஸ்வமே, மே எனக்கு தத் அந்த பாவனைகளை அந்த விபூதிகளை வதஸ்வ நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அந்தந்த விபூதியை நீங்கள் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். ஏஷு ஏஷு ச பாவேஷு, எந்தெந்த பொருள்களை, ஏஷு ஏஷு ச பாவேஷு, எந்தெந்த பொருள்களிடத்தில் பக்தியுடன் துவாம் உங்களை, ஏஷு ஏஷு ச பாவேஷு, எந்தெந்த பதார்த்தங்களில் பக்தியுடன் உங்களை வழிபடுகின்றார்களோ, வழிபட்டு சம்சித்தியை அடைந்துள்ளார்களோ, தத்வதஸ்வமே, அந்த தத்துவத்தை எனக்கு உபதேசம் செய்யுங்கள். இனி அடுத்த இரண்டு ஸ்லோகத்தில் மேலும் இதே கருத்தை கூறி எனக்கு விபூதியை பற்றி உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கப் போகின்றார். அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.